வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நம்ம யூடியூப் சேனல் அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர். அது ஒரு காலகட்டத்தில் 100,000 வியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அது வேறு கதை. அது தேர்தல் சமயம். அதே போல் இந்த வீடியோவை மொத்தமாக 100 பேர் பார்க்க போகிறாங்க. இதில் கட்டாயமாக ஒரு 3 பேராச்சும் வந்து ஜோசியத்தை பற்றி பேசுங்க அப்படிமா. ஏன்னா பல தடவை சொல்லியிருக்கேன், இது ஜோசியம் அப்படிங்கிறது அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப குறைவு. இப்போ வந்து இந்த பண மதிப்பிழப்பு வந்தது, அப்போ வந்து எல்லா பயிலும்தான் க்யூவில் நின்னோம். குரு நல்லா இருக்குன்னு நமக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கல, கொடுத்தாங்க. அது யாருக்கோ சேகர் ரெட்டி மாதிரி புண்ணியாத்மாங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அதே போல் இந்த கொரோனா, கொரோனா வந்தவனுக்கெல்லாம் வந்து சந்திரன் கெட்டு கிடந்ததா? இல்லை, நல்லா இருக்கிறவனுக்கு கூட வந்தது. அது வந்து மேக்ரோ, இந்த அரசியல் சமூகம் பொருளாதாரம் இது சம்மந்தப்பட்ட இம்பேக்ட் வந்து மேக்ரோ லெவலில் இருக்கும். அடித்து தூக்கும். அப்போ வந்து அந்த லக்னம் இந்த ராசி அதெல்லாம் வேலை செய்யாது. அதே போல் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து சுயநலம், அரசியல் என்பது பொதுநலம். இப்போ ஒரு இப்போ இன்றைக்கி வந்து இந்த பிரபாகரன் ஒரு வேளை அந்த கடைசி போரில் வென்று ஆட்சி அமைச்சிருந்தா கூட உருவட்டிருக்கோங்கிறீங்களா? கிடையாது. விதையை நசுக்கி போட்டிருப்பாங்க. மக்கள் வந்து வேஸ்ட்டாக சேர்த்து போயிருப்பாங்க. ஆனால் புல்லட்டால் முடியாத நாம் ஓட்டின் மூலமாக வாக்கின் மூலமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் ஜனநாயகத்தினுடைய வெற்றி. இப்போ அவன் காசு கொடுக்குறான், இவன் அத்தை கொடுக்குறான், இத்தை கொடுக்குறான், அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் கூட ஒரு ஃபேக்டர். அவ்வளோதான், காசே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது.